இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏர்பஸ் டூல்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டூல்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட் ஃபோட்டோ கொடுத்து ஆட் ஃபோட்டோ பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்லாத்துலேயுமே அதிகமாக ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம ஸ்மஜ்ஜை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ லிங்க் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பார்த்து லைக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு ப்ரஷ் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பென்சில் ட்ராப் கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸ் ட்ராப் கொடுத்தீங்கன்னா உங்களால் அந்த சைஸை மாற்றிக்க முடியும். இது எல்லா ப்ரெஷ்ஷுக்கும் எழுதிருக்காங்க. அதுவே நீங்கள் ஸ்மச் ப்ரெஷ்ஷை கொடுத்தீங்கன்னா சைடில் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சைஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளோன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண நீங்கள் ஸ்மச் பண்ணுறது அதிகமாகிற மாதிரி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஸ்மச் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சுதான் பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணுறது, ஃபோட்டோ கிளாரிட்டி எப்படி ஏற்றுறது, இதெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், பார்த்து லைக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் எதுவும் பார்க்க போகிறோம்னா கலர்ஸ். இதை பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ப்ரஷ் கலர் கொடுத்துட்டு நீங்கள் எந்த கலர் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வேகமாக முடிஞ்சிடும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது, நான் இப்போ பார்த்தீங்கன்னா பென்சில் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா பென்சில் ஆப்ஷன் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் சைஸை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, கம்ப்யூட்டர் கிளாஸுக்குலாம் கூப்பிட்டு போனாங்கன்னா கிரிக்கெட்டே உட்காந்துருவோம் பார்த்தீங்கன்னா, போய் ட்ராயிங் இல்லை அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் நிறைய ஷேப் இது கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோ ட்ராப்ஸ் கொடுத்தீங்கன்னா நியான் இதில் வரும். இதில் ரெண்டு மூணு இதுன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிக்க வச்சுக்கலாம், இல்லை அடிப்பட்ட மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம், தையல் போட்ட மாதிரி. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பைடர் வெப் மாதிரி மாற்றிக்கலாம். எப்படின்னா அந்த ஸ்பார்க்கில் எப்படின்னா அந்த பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களா, இதுவும் தையல் போட மாதிரி இருக்கும். இந்த எப்படி சொல்கிறது, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப் மாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேலி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் உங்கள் ஃபோட்டோவில். இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமான ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய ப்ரெஷ்ஷும் நீங்கள் மாற்றிக்கலாம், இந்த ஃபஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா எரேஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கலர் செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த கலர் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கலர் நீங்கள் ப்ரெஷ் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்தது இன்வெர்ட், உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் தலைகளை அப்படியே மாற்றிக்கலாம். இது நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் வேணும்னு அதிலே கொடுத்துருப்பாங்க. இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லேயர், இந்த லேயர் நீங்கள் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டு லேயர் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு லேயரை நீங்கள் மறைச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாவது லேயரில் இது ட்ரா பண்ணது மட்டும் தான் தெரியும். இதுக்கடுத்தது ஃபுல் சைஸ், இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இது அந்த மேலே இருக்க செட்டிங்ஸ் எதுவுமே தெரியாமல் இருக்கும். சரி, நான் பண்ணது எனக்கு பிடிக்கல, இது எப்படி அண்டு பண்ணுறது பார்த்தீங்கன்னா அண்டு பட்டன் கீழே கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாகவே நீங்கள் அண்டு பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் எப்படி சேவ் பண்ணணும்னா அது லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இருக்குது செலெக்ஷன், நீங்கள் செலக்ட் பண்ணுற இடத்துல மட்டும் எரேஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை மூவ் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க இங்கே. இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம், ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் கொடுத்து நான் செலக்ட் பண்ண இடத்த மட்டும் நான் எங்கே வேணாலும் மாற்றிக்கலாம். இதுக்கடுத்து பார்க்க போனால் ஃபீல், நான் செலக்ட் பண்ண இடத்த மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு இடத்துல வச்சுட்டு எந்த இடத்துல எரேஸ் இருக்கிறனோ அந்த இடம் மட்டும் எரேஸ் ஆயிரும். இதுக்கடுத்து வச்சு பார்க்க போனோம்னா கைட்ஸ், கைட்ஸ்ன்றது ஸ்கேல், நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி கோடு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எப்படி சொல்கிறது ஒரு ஸ்கேலை எப்படிலாம் நீங்கள் வளர்ச்சி யூஸ் பண்ணுற மாதிரியும் இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை சர்க்கிள் இருக்குது, நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதுக்கடுத்தது பார்க்க போனால் சிமெட்ரி, சிமெட்ரின்றது ஒரு விதமாக வித்தியாசமானதுங்க. எப்படின்னா பாருங்களேன், இப்போ நான் வந்து பென்சில் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், சைஸ் ஓரளவுக்கு பெருசாகிட்டேன். இப்போ நான் இந்த பக்கம் ட்ரா பண்ணால் அந்த பக்கமும் ட்ரா ஆகுது. இதுக்கடுத்து எழுதி பார்க்க போகிறோம்னா
ட்ரா ஸ்டைல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும் ஷேப் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ அதை ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்காக எப்படி பார்க்கணும்னா ப்ரெடிக்டிக் ஸ்டோக், இது யூஸ் பண்ணி உங்களோட இது ப்ரெஷோட இது கிளாரிட்டி நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இதுக்காக பார்க்க போனால் இம்போர்ட் இமேஜ், இம்போர்ட் இமேஜ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இமேஜ் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிலேருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக எழுதி பார்க்க போனால் பெர்ஸ்பெக்டிவ் கைட்ஸ், இதை யூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோ நீங்கள் எப்படி மாற்றிக்கலாம். இதுக்கடுத்து பார்க்க போனால் டெக்ஸ்ட், டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இதுலேயும் ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ராயிங் போடுறேன், அது உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ நீங்கள் அந்த இடத்துல செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். இதுக்கடுத்து என்னென்ன பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ், இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வீடியோ அதுவே ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும். திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணதெல்லாம் ஒரு டைம் லேப்ஸாக எடுத்து காட்டும். இப்போ இந்த ஃபோட்டோ எப்படி சேவ் பண்ணுறது காட்டுறேன், இல்லை சேவிங் ஆப்ஷனே கொடுக்கல அவங்க, நீங்கள் ஷேர்ன்றது கொடுத்தீங்கன்னா சேவ் டு டிவைஸ் கொடுக்கும். ஒரு வழி இது, இன்னொன்று என்ன பண்ணுறதுன்னா கேலரின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு சேவ் கரண்ட் ஸ்கெச் இதை கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ நான் இது இப்போ நீங்கள் பண்ணிருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எல்லாம் டிலீட் ஆயிரும். அவ்வளோதான், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.